கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முக நுக்கியச்சே செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரகானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரா குலையோ கவித சல்லாப வினோத நுனியலையோ எல்லா மற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க நல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோம் யானோ மனமோ என யாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்ட கைமாதொடு மக்களெனும் தளைபட்டழிய தகுமோ தகுமோம் கிளைபட்டழு சூருரமும் பிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்ல பிறான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தயரென்றயரும் சகமாயையுள்ளின்று தயங்குவதே இனியான மனோ சிலை மீதுனதாள் அணியாரவிந்த மரும்புமதோ பணியாவென வள்ளி பதம் பணியும் தனியாகதி மோகதயாபரணே கெடுவாய் மனநே கதி கேழ்கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேளகமாமெனுமே பிமரம் கெடமே பொருள் பேசியவா குமரங்கிரிராச குமாரி மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குடல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் செயல தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்தெதிர படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாவென வெண்களை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலு கவி தியாகாசுரலோக சிகா மணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவா நிறவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நெங்குருவன் அருள் கொண்டறியா அறியும் தரமோ உருவன்றருவன் குளதன்றிலதன் இருளன் ஒளியன் என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விடிநாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவா வினையே முருகன் குமரன் குகனென்று மொழின் துருகும் செயல் தன் துணர்வென்றருள்வாய் பொறுப்பும் கவரும் புவியும் பரவும் குறுப்பும் கவையன் குண பஞ்சரனே பேராசையெனும் பிணியில் பிணிபட்டோரா வினையே உழல தகுமோம்
வீராமுது சூர்படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. புதியா மரியா புணரா மரவா விதிமாலறிய விமலன் புதல்வா அதிகாவனகாவபயாவமர பதிகாவல சூர பயங்கரனே. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவாம் அடியம் தமிழாயில் வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே. அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதாவுபதேசம் உணர்த்தியவாம் பிரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரகனாக புறம் தரனே. கருதாமரவா நெறிகானயன திருதாழ்வன சந்தர என்று செய்வாய் வரதா முருகாமயில் வாகனே விரதா சுரசூர விபாடனே. காளை குமரேசனன கருதி தாழை பணிய தவமேதியவாம் பாடை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. அடியை குறியாதறியாமையினால் முடிய கடவோ முறையோ முறையோம் வடிவிக்ரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே. கூர்வேல் விழிமங்கையர் கொங்கையிலே சேர்வேனருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர். வெலிங்டன்ல இருக்கீங்க? வெலிங்டன் குறிஞ்சி குமரன் கோயில் ஆலயத்தின் என்னவா இருக்கிறீங்க? நிர்வாக கமிட்டியில தலைவராக இருக்கிறேன் இந்த வருஷத்துக்கு. அப்போ எப்போ இந்த கோயில் நான் இன்றைக்கு போயிட்டு வந்தேன்னா இந்த கோயில் எல்லாம் அழகாக இருக்கின்றது. இந்த கோயிலில் என்ன மாதிரி எப்போ அமைப்பை பெற்றுடுங்க பார்ப்போம். இந்த கோயிலில் மிகவும் அழகாக தான் இருக்கிறது. இந்த இந்த கோயில் ஹிஸ்ட்ரி சரித்திரத்தை சொல்ல வேண்டால் இப்போ எல்லாரும் புலம்பெயர்ந்து வந்த இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் தான் முதலில் ஒன்றாக கூடி தங்களுக்கு ஒரு கோயில் வேண்டுமென்று சொல்லி யோசித்து ஆரம்பித்தார்கள். ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய நிதி வசதிகள் இப்போ ஆஸ்திரேலியா மாதிரி இங்கே கன பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான், நிதி வசதிகள் குறைவு. அதனால் முதல்ல ஒரு வீட்டில் வைத்து சாமியை வைத்து ப்ரேயர்ஸ் எல்லாம் செய்து தொடங்குவோம்னு சொல்லி தொடங்கினது. அப்படி ஒரு 1992 தொடங்கப்பட்டது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிதி சேகரித்து இதை தொடங்கி வைத்தது அருளானந்தசாமி அவர்கள். அவர் இப்பொழுது சிட்னியில் தான் வசித்து வருகிறார். பிறகு நிதி சேர்ந்தவுடன் நாங்கள் எங்களுக்கு ஒரு பெர்மனண்ட் இடம் வேணுமென்னு சொல்லி ஒரு ஒரு லேண்ட் ஒன்று தேடி ஜீவா இவங்க ஜீவா எல்லோரும் சேர்ந்து தான் அந்த லேண்டை தெரிவு செய்து இங்கே தான் கோயில் அமைய வேணுமென்று சொல்லி ஆரம்பித்தார்கள். இது 1996 அங்கே கோயில் கட்டப்பட்டு அங்கே தான் முருகன் வந்து பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டது. இது வெலிங்டன் எவ்வளோ தூரத்தில் இருக்கு இந்த கோயில்? இது வந்து உண்மையாக வெலிங்டன் சிட்டி ஏரியா தான், ஆனால் நியூலேண்ட்ஸ் சபர்பில் இருக்கிறது. இங்குள்ள தமிழர்கள் பொதுவாக கூட லோவஹாட் என்ற இடத்தில் தான் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இதுவும் எங்களுக்கு ஒரு 15 தூரத்தில் தான் இருக்கிறது. எல்லோருக்கும் வசதியான இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட எங்களுக்கு முருகன் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கிட்டத்தட்ட உயரமான ஒரு மலைப்பகுதியில் தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. குறிஞ்சி குமரன் இந்த
முருகனுக்கு என்ன பேர் வைப்பதாண்டு யோசித்த போது இல்லை ரெண்டு பேரை செலக்ட் பண்ணார்கள். அந்த ரெண்டு பேரையும் ஒரு பூ கட்டி அந்த சாமிக்கு முன்னாலே போட்டு எடுக்க அவரே இந்த வெலிங்டனுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு மலை பங்கன இடம், அவரே குறிஞ்சி குமரன் என்ற பெயரை தான் முருகனே எங்களுக்கு தெரிவு செய்து தந்தார். அதெல்லாம் எங்களுக்கு மிகவும் அழகாக அந்த பெயரும் அமைந்து விட்டது. அந்த கோவில் வந்து இப்போ கும்பாபிஷேகம் இந்த கோயில் தொடக்கத்தில் ஒரு ஒரு ஹோல் ஒரு ஹோல் அமைப்பெல்லாம் தொடக்கி செய்யப்பட்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிதி சேர்ந்தவுடன் அந்த ஹோல் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு பெரிதாக செய்தோம். எல்லாம் முடிந்த பிறகு பிறகு நாங்கள் அதுக்கு ஒரு கோபுரம் விமானம் கட்ட வேணும் என்று சொல்லி நிதியெல்லாம் சேகரித்து போன வருஷம் அதாவது 2013 2013 தான் கோபுரம் காட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் செய்தோம். வழக்கமான கோயிலுக்கும் இந்த கோயில் கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து இப்போ வழக்கமானு சொல்லி இப்போ நியூசிலாந்து நடக்கக்குள்ள எங்களுக்கு மெட்டீரியல் அந்த இதெல்லாம் மிகவும் யோசிக்க வேணும். இப்போ நியூசிலாந்து வந்து ஒரு பூமி நடுக்கம் உள்ள நாடு, இங்கே ஒரு கட்டடம் கட்டுவதென்றால் அதற்குரிய மெட்டீரியலை கொண்டு ஒரு லைட் வெயிட் மெட்டீரியலை பாவித்து தான் கட்ட வேணும். அதனால் எங்களுக்கு கோபுரங்கள் கான்கிரீட்டை கொண்டு பாவித்து கட்டுவது கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பெர்மிஷன் எடுக்கிறன்றால் கூட டிசைனர்கள் பின்ன கோஸ்டர்கள் கூடும். அதனால் நாங்கள் இந்த கோபுரத்தை ஃபைபர் கிளாஸ் என்று சொல்லி ஒரு லைட் வெயிட் மெட்டீரியலே செய்து இந்தியாவிலே செய்து அந்த கோபுரங்கள் அதனுடைய சைட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இந்தியாவிலே செய்து அதை அப்படியே அங்கேருந்து கண்டெய்னரில் ஷிப்மெண்ட் செய்து இங்கே வந்து அசம்பிள் பண்ணது தான். அசம்பிள் பண்ண எங்களுக்கு ஒரு ஆறு கிழமைக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டோம். அது மிகவும் அழகாக இங்கே உள்ள எல்லா இந்து டிவோட்டிஸும் வந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள். பெரிய செலவுன்னு இல்லை எங்களுக்கு இது நல்ல எல்லாமே. இந்த கோயில் கட்ட ஓரளவுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கும் என்று சும்மா பொதுவாக சொல்லுங்க. இந்த பரவாயில்லை அந்த இது கோபுரம் மாத்திரம் கட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு நியூசிலாந்து டாலரில் $250,000 தான் செலவாகுது. ஃபைபர் கிளாஸ் அவ்வளோ இல்லை. மற்றது காக்கள் கொண்டு வந்து எல்லாம் அசம்பிள் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து கண்டெய்னர் இதெல்லாம் மற்ற கோயிலில் உள்ள விக்கிரகங்கள் எல்லாம் கல் விக்கிரகங்கள் இல்லைன்னா? இல்லை இங்கே ஒன்றும் கல் விக்கிரகம் இல்லை. இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஸ்ட் பிராமணர்கள் எங்களுடைய நிதி வசதிக்கு இப்போ ஒவ்வொன்றாக கட்டி கொண்டு ஒவ்வொரு லோன் அதுகளை செட்டில் பண்ணி கொண்டு வருகிறோம். இப்போ எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா ஒரு நேர பூஜையோடு தான் இப்பொழுது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெர்மனன்ட் ப்ரீஸ்ட் வைக்கிறது கொஞ்சம் சில காலம் எடுக்கும் அதை வைக்கிறதுக்கு. என்னென்ன விக்கிரகங்கள் இங்கே இருக்கு? இப்போ எங்களோட மூலவரில் முருகன் தான் மூல விக்கிரகம், முருகன் வள்ளி தேவானையோட அதோட சேர்த்து பக்கத்தில் பிள்ளையாரம் மற்ற பக்கம் சிவலிங்கமும் வச்சிருக்கிறோம். இப்போ பரிவார மூர்த்திகளாக அம்பாள், பார்வதி, மாரியம்மன், வெங்கடாஜலபதி, ஆஞ்சநேயர் மற்ற அதோட நவக்கிரகம், பைரவர், அதோட சண்டேஸ்வரரும் இருக்கு. என்னென்ன திருவிழாக்கள் இங்கே வைக்கிறீங்க? திருவிழாண்டால் என்னென்ன விசேஷ நாட்கள் இங்கே அனுஷ்டிக்கப்படுறது? ஒவ்வொரு சாமிக்கும் உரிய ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்கள் செய்து கொண்டு வரோம். இப்போ முருகனை எடுத்தால் முருகன் திருவிழான்னு சொல்லி எங்களோட கோயில் கட்டப்பட்டு ஒரிஜினல் கோயில் கட்டப்பட்டு முடிவு செய்தது தைப்பூசத்தாண்டு. பின்ன அந்த தைப்பூசம் முடிக்கிறதுக்கு 10 முதலே தொடங்கி முருகன் திருவிழான்னு செய்து கொண்டு வரோம். அதே மாதிரி அம்மன் திருவிழா நடக்குது, அது 10, அது சித்தனா பௌர்ணமி அன்று முடிவடையும், அது ஒரு 10 செய்கிறது. அது மாதிரி இப்போ சீனிவாச கல்யாணம் என்று சொல்லி வெங்கடாஜலபதிக்கு செய்கிறார், அதோட நவராத்திரி பூஜை அது 10, கந்தசஷ்டி அதோட கந்தசஷ்டி
அதோட விநாயக சதுர்த்தி அதோட சேர்த்து பத்து நாள் பிள்ளையாக இருக்கும் இடம். அதோட சேர்த்து ஐயப்பன் பூஜையும் ஸ்பெஷலாக நடக்கிற நாளைகளில் செய்கிறார். அதை விட பிரதோஷம் எல்லாம் நடக்குதோ பிரதோஷம் அதோட பௌர்ணமி பூசை. பௌர்ணமி பூசைன்னா பௌர்ணமி பொதுவாக மாமி குரூப்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க வந்து எல்லாம் வேதங்கள் இதெல்லாம் சாண்ட் பண்ணி அவங்க மாமி குரூப் மாமி மாமி மேர் அவங்க அவங்க தான் எல்லாரும் வேலைக்கு போறாங்க அந்த டைமுக்கு ஏழியா வந்து இருந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்றதுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு குரூப் இருக்கிற எங்க பார்த்தா மேர் மேர் இருக்கு என்ன மகாமேர் மாதிரி அதில் வச்சு குங்கும குங்குமம் எல்லாம் போட்டு சேர்றீங்களோ அவங்க எல்லாரும் அப்போ லீட் பண்ணுறது ஐயர் மேசேரா இல்லாட்டி அந்த மாமிமார் குரூப்லேயே அவங்க அந்த பிரமின்ஸ் ஆக்களை இருக்காங்க அவங்களே எல்லாம். ஹரண் ஐயா இங்கே வந்து வரும் ஹரண் ஹரண் ஐயா ஒரு தரம் வந்து விசிட் பண்ணவர். ஓகே ஓகே. அவர் வந்து இங்கே பஜனை எல்லாம் வச்சுட்டு போனவர். மற்றது திருவம்பா வைக்கிறீங்களோ இந்த முறை திருவம்பா ஒவ்வொரு முறையும் நடக்கிறது. இப்போ காலமே எல்லாம் ஆக்கள் வரையும் காலமே கொஞ்சம் ஆக்கள் வேலை நாளண்டா வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். மற்ற சனி ஞாயிறில் அப்படி நடந்தால் மற்ற ஆரத்ரா தரிசனம் கடைசி நாள் கொஞ்சம் எல்லாரும் வருவாங்க. அதையும் செய்ய போறீங்க போட ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய சேர்த்தான வேணும் என்ன விஷ்ணுவுக்கு. ஓகே ஓகே. எனிமே இப்போ இந்த சின்ன இடத்துலேருந்து கொஞ்சம் அவங்களோட இவ்வளோ பெருங்காரியம் என்ன இது இப்போ நாங்கள் இலங்கை மக்கள் ரெண்டு மட்டும் இல்லை, இப்போ இந்திய தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்த மற்ற இந்திய தென்னிந்தியர்கள் வெவ்வேறு தெலுங்கு எல்லாரும் எங்களுக்கு நிதி உதவி செய்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு தென்னிந்திய சவுத் இந்தியன் டைப் டெம்பிள்ன்றது இதை ஒன்றே ஒன்று தான். அதால் எல்லாரும் வந்து உதவி செய்யவும் ஃபைனான்சியலி எங்களுக்கு நல்லா உதவி செய்கிறாங்க. அதால் தான் இந்த அளவுக்கு எங்களால் வசதியாக கட்டி முடிக்க முடிந்தது. இப்போ வார பக்தர்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்குது. எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் இங்கே வந்தோடனே என்ன செய்கிறன்னு தான் பிரச்சனை. பின்னா அவங்களுக்கு வந்து தங்களுக்கு தெரிஞ்சதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா ஹிந்துசம் எங்கே இருக்குதோ அதுக்கு தான் ஓடி வராங்க. முதலாவது இப்போ பிள்ளை பிறந்தாலும் பிள்ளைய முதலாவது கோயிலுக்கு கொண்டு வரணும் வந்து வர்றது. பிறகு சாப்பாடை கொடுக்கணும் பண்ணாலும் வராது. அதான் கோயில்லாத ஊர் குடியிருக்க வேண்டாமட்டு நீங்கள் கோயிலை கட்டி எல்லாருக்கும் புண்ணியம் தேடிட்டீங்களே உண்மைதான். வருங்கால சந்ததியை உங்களை எல்லாம் வாழ்த்துங்கள். எல்லாரும் இப்போ நான் மட்டுமன்னு இல்லை, இது எல்லாரும் சேர்ந்து கட்டின கோயில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேணுமென்றதுதான் எங்களுடைய ஆசையும். அதோட எங்களுடைய சமயமும் வளர வேணும். ஏன்னா எங்களை சமயம் எத்தனையோ வருஷத்து பழங்காலம் தொட்டே நடந்து வர்றது. அதாவது தொடர்ந்து நாங்கள் மட்டும் இல்லை எங்களை அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் எப்படி கும்பிட்டு வந்தோமோ அதே தேவாரப்ப இதெல்லாம் செய்ய வேணுமென்று தான் எங்களுடைய ஆசை. அந்த தேவாரம் அதுகளை செய்கிறதுக்காக பஜனை கிளாஸுகள் தேவார கிளாஸ்கள் செய்கிறோம். அதோட தேவார போட்டிகளும் வைக்கிறோம் இளம் பிள்ளைகளுக்கு. அவர்கள் வந்து நல்லா பங்கு பற்றி உண்மையாக பெற்றோரை தான் நாங்கள் பாராட்ட வேணும். பெற்றோர்கள் தான் அவர்களை ஊக்குவித்து எங்களுக்கு எங்களை சமயம் வளர்த்ததுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். வருங்கால திட்டங்கள் என்ன இந்த கோயிலுக்கு ஏதாவது? எங்களோட இப்போதைக்கு முதலாவதாக எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ப்ரீஸ்ட் ஒரு ஆள் எடுக்க வேணும். அதற்குரிய நடவடிக்கைகளை தான் எடுத்துக்கொண்டு வரோம். பெர்மனன்ட் ப்ரீஸ்ட் வந்தோடனே எங்களுடைய இப்போ ஒரு கால பூஜையை இனி ரெண்டு கால பூஜை மூன்று கால பூஜையாக மாற்றி இது செய்யணும். அதோட எங்களோட வருங்கால சந்ததியினரை எங்களை இதில் ஈடுபடுத்த வேணும். அதுக்காக ஒவ்வொரு சின்ன சின்ன தேவார இதில் அவர்களை செய்ய ஊக்குவிக்கிறது மற்ற கோயில் வேலைகளை வந்து செய்ய சொல்கிறது மற்ற அன்னதானம் அதுகள் ஒவ்வொன்றுக்கும் வந்து எங்களுக்கு உதவி செய்ய கேட்கறது அப்படி ஏதாவது ஒவ்வொன்றை செய்து கொண்டே இருக்கிறேன். கோயில் திருப்பணிக்கு எல்லாரும் வந்து உதவி செய்யணும். வந்து துப்புரவாக இருக்கிறது க்ளீன் பண்ணுறது எல்லாம் செய்யணும் வந்து எல்லாம். இப்போ எல்லாரும் பொதுவாக கூட வேலைக்கு போகிறாக்கள். அதனால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 9 மணியிலேருந்து 1 மணி வரையும் கோயில் திறந்து வச்சிருப்போம். விரும்பினவர்கள் வந்து அங்கே எங்களுக்கு உதவி செய்யலாம். அத்தனை பேர் வந்து எங்களுக்கு எல்லாம் துப்புரவு செய்கிறதுக்கு எல்லாம் உதவி செய்கிறார்கள்.
சில நாட்களும் நீங்கள் அன்னதானம் கொடுக்குறீங்க கோயிலில்? அதிகமாக ஒவ்வொரு திருவிழா முருகன் திருவிழாண்டா 10 நாளும் அன்னதானம் கொடுப்பாங்க. அப்போ அங்கேயும் சமைக்கிற நீங்களா? அங்கே சில இதுகளை தான் சமைப்போம், மற்றது வீட்டிலையும் செய்து கொண்டு வருவாங்க. அதுக்கு ரொம்ப சிலம் பெறும் நினைக்கிறோம். கோயில் சாப்பாடுனா சந்தோஷம் தான் சாப்பிட்றதுக்கு. எல்லாருக்கும் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன் இப்போ க்ளீனாக சாப்பாடு என்ன சொல்கிறதுன்றா வித் லவ்வோடு சமைக்கிறதானே தெரியாது. என்ன ஏன்னா சின்ன கோயில் என்றாலும் உள்ளுக்கு வெளியில் பார்க்க தெரியலை. கோயில் உள்ளுக்கு போகிறதா தான் பிரம்மாண்டமான கோயில் மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் நல்ல நல்ல காரியங்கள் செய்து உலகத்தை கொண்டு வந்தது பெருங்காரியம். நீங்கள் இந்த வேறேன்னு சொல்லி விரும்புகிறீங்களா? நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இப்போ சிட்டியில் இருந்து வர்றவங்க எல்லாரும் வந்து எங்களுடைய முருகனையும் தரிசித்து அவர் ஒரு அழகான கோபுரத்தோடு இருக்கிறாருங்க. எங்களுக்கு இதை இன்னும் வடிவாக பரிபாலனம் செய்கிறதுக்கு உங்கள் ஆதரவையும் புரந்தர பூபதியே மெய்யே எனவும் வினை வாழ்வயுகம் தையோகடியே நலைய தகுமோ கையோ கையிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்று நினைந்திலையே